கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்க சொந்தக்கடையிலேயே கொள்ளை நாடகமாடிய நகைக்கடை உரிமையாளரின் கைகளுக்கு விலங்கு மாட்டியுள்ளது காவல்துறை ஆவடி பொத்தூரைச் சேர்ந்த ரமேஷ்குமார் திருமுல்லை வாயில் பிருந்தாவன் அவென்யூவில் நகைக்கடை வைத்துள்ளார் சுதந்திர தினத்தன்று தனது கடைக்குள்ளே நுழைந்த இரண்டு பேர் தன்னை தாக்கி கைகால்களை கட்டிப்போட்டுவிட்டு ஐம்பத்தோரு சவரன் நகைகளை அள்ளிச் சென்றதாக திருமுல்லைவாயில் காவல்துறையில் புகார் அளித்தார் இதுபற்றி விசாரித்த காவல்துறையினர் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது முகக்கவசம் அணிந்த இரண்டு நபர்கள் கடைக்குள் நுழைந்து ரமேஷை தாக்கி நகைகளை அள்ளிச் சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தன மூன்று தனிப்படை அமைத்து விசாரித்ததில் கொள்ளையர்கள் வழியே ராஜஸ்தானுக்கு தப்பியதை கண்டறிந்தனர் பிப்லாஜ் பகுதியில் சுரேந்தர் சிங் குமார் பாட் என்ற இரண்டு பேரை சுற்றி வளைத்த தனிப்படையினர் அவர்களை துப்பாக்கி முனையில் கைது செய்தனர் விசாரணையில் இரண்டு பேருமே நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ் குமாரின் நண்பர்கள் என்பதும் அவரது வழிகாட்டலில் தான் கொள்ளையடித்ததாகவும் கூறி காவல்துறையினரை வைத்தனர் கடையிலிருந்து அள்ளிச் சென்ற அனைத்துமே கவரிங் நகைகள் என்று கூறி வியக்க வைத்தனர் கடை உரிமையாளர் ரமேஷையும் கைது செய்து விசாரித்தபோது பெரும் கடன் சுமையில் இருந்ததால் தீபாவளி நகைச்சீட்டு போட்டவர்களுக்கு நகைகளை தர முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறியுள்ளார் பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே நண்பர்களை வைத்து கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றியதாக ஒப்புக்கொண்டுள்ளார்